தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநரின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுதந்திர நாளன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீட் விளக்கு மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என கூறிய ஆளுநர் ஆர் என் ரவியின் செயலை கண்டித்து காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. நான்குநேரியில் மாணவர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படும் என நீதியரசர் சந்துரு தெரிவித்துள்ளார். நான்குநேரியில் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தி தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணைக் குழு திட்டமிட்டுள்ளது. நெய்வேலியில் NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தினர் கடந்த 20 நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. மாவட்ட ஆட்சியருடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சென்னை உயர்நீதிமன்றம் 22ஆம் தேதி அளிக்கும் தீர்ப்பினை NLC நிர்வாகமும் தொழிலாளர்களும் ஏற்றுக்கொண்ட வேண்டும் எனவும் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சுதந்திர தினத்தை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏகனாபுரம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடன் ஆட்சியர் இன்று மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் நாளை நடைபெற உள்ள சிறப்பு கிராம சபை கூட்டத்தையும் புறக்கணிக்க போராட்டக்குழு திட்டமிட்டுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு உரிய பங்கீட்டு நீரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளது. ஜூன் முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையில் தமிழகத்துக்கு 54 TMC நீரை கர்நாடக அரசு வழங்க இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை 15 TMC நீரை மட்டுமே வழங்கியுள்ளதால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியுள்ளது. நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் பயணித்து வரும் சந்திராயன்3 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை தொலைவை இஸ்ரோ 3வது முறையாக இன்று குறைத்துள்ளது. தற்போது குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர் தொலைவும் அதிகபட்சம் 177 கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட நிலவின் வட்டப்பாதையில் விண்கலம் பயணித்து வருகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு உயரம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளது. இந்திய அணியில் பின்வரிசையில் கடைசி நின்று ஆடுவதற்கான வீரர்களை சேர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான T20 தொடரை 2-3 என்ற கணக்கில் மேற்கிந்திய தீவுகளிடம் இந்தியா இழந்ததை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷின் 51வது படத்தில் நடிகை ராஷ்மிகா மந்தனா நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கும் இந்த படத்தில் நாகார்ஜுனா, சாய் பல்லவி ஆகியோர் நடிக்க உள்ளதாகவும் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.